ரிங் ஆஃப் பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதை தெரியும். ஆக்சுவலாக இங்கே குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் கூட இருக்கு. டாட்போலா ஃபிஷ்ஷான்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் விசிட்டர் சென்டருக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஞாபகம் இருக்கவங்களுக்கு நம்ம இங்கே தான் வந்து ட்ராம் ஏறணும். ஸோ இப்போ ஒரு ட்ராம் வந்து அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து விசிட்டர் சென்டர்லேருந்து எக்ஸிட் எடுத்து வெளியில் ஆப்போசிட் சைடில் வந்திருக்கோம். அண்ட் என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ரோஸ் கார்டன் இருக்குது. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் யூ கேன் கோ டு வெஜிடபிள் கார்டன். ஸோ அப்புறம் நம்ம வெஜிடபிள் கார்டன் போகலாமா ரோஸ் கார்டன் போகலாமா டிசைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ் கார்டன் போயிட்டு வந்துடலாம். இந்த பொட்டானிக் கார்டனில் நம்ம விசிட்டர்ஸ் மட்டும் கிடையாது, லேர்னிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கூட இங்கே ஒரு வெட்டிங் இருக்குது. சமுதாயம் ரோஸ் ஸ்டாண்ட். இது வந்து ஒரே ஒரு சைட் பெட்டல்ஸ் தான் அப்படியே இருக்குது, ஒரு ரிங் ஆஃப் பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்க்க தெரியும். ஸோ கியூர், இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரோஸ் பிளான்ட் மாதிரியே தெரியல. அடா 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 அடா, எவ்வளவு கலர்ஃபுல் ரோசஸ் அண்ட் எத்தனை வெரைட்டி ஆஃப் ரோசஸ் இருக்குங்க. நடுவில் வர ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டே இருக்காங்க என்கிட்ட. ஹே, இந்த ரோஸ் நான் பார்த்துருக்கேன், இது நம்ம ஊரில் இருக்கிற ரோஸ் தானே இது. இந்த ரோஸ் வந்து என்ன ஒரு ரோஸ் இருக்கு, பெங்களூர் ரோஸ் வரன்னு சொல்லுவாங்க. நாட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு கேட்குறது வரவர், எனக்கு கரெக்டாக தெரியல அது பேர். நம்ம ஊரில் பார்த்துருக்கேன் இந்த ரோஸு, இந்த எக்ஸாக்ட் டைப் சம வாசனையாக இருக்குல்ல. இங்கே இருக்கிற ரோசஸ்லாம் உலகத்தில் இருக்கிற வேறு வேறு பார்ட்ஸ்லேருந்து வந்தது. அண்ட் நான் இப்போ எதை திங்க் பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற ரோஸ் கார்டனை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலைன்றது தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் ரோஸோட விதைகள். ஸோ இங்கே பார்த்தா தெரியும், குட்டி குட்டியாக அந்த ஏதோ டேட்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ரோஸ் மட்டும் இல்லை, நம்ம ரோஸ் வந்து நான் ரோஸ் செடியில் ரோஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஆனால் ரோஸுக்கோட விதையை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். பார்க்குறதுக்கு சின்ன சின்ன ஃப்ரூட் மாதிரி இருக்குது. வாவ், இந்த தண்ணி கொஞ்சம் பார்க்க தான் கலங்கலாக இருக்குது.
பட் இதில் வந்து இருக்கிற அந்த ஃபிஷ்ஷஸ் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. நம்ம கபீஸ் ஃபிஷ்லாம் பிடிச்சி விளையாடிருப்போம்ல. ஸோ கபீஸ் ஃபிஷ் இருக்குது, இல்லை டேக் போல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹவ் ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சிக்காகோ பொட்டானிக் கார்டனை கிட்டத்தட்ட 365 ஏக்கரில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சுற்றி காமிக்க ட்ரை பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப இந்த இடத்துக்கு எப்போ நான் வந்தாலும் எனக்கு புதுசு மாதிரி தான் தோணும். ஜஸ்ட் லைக் நம்ம ஜூ வீடியோ மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்சோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களுக்கு திரும்பவும் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர்.